ஹே காய்ஸ், வெல்கம் டு ஷால்ஸ் கார்னர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராண்டான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரபிக் ஃபுட்டு. ஸோ இது வந்து குவைத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து எங்கள் மம்மி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம பிரியாணி எப்படி விரும்பி சாப்பிடுவோமோ அந்த ஊரில் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஊருக்கு இது பிரியாணி மாதிரி, ஸோ குவைத்துக்கு வந்து இது பிரியாணி மாதிரி. ஸோ எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா மஜ்பூஸ். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அவங்க வந்து ஃபுல்லாகவே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம். வந்துட்டோம். இப்போ மஜ்பூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 கண்டி ஆயில் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன்ஸ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் இது ரெண்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம நல்லா சாட்டே பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டுட்டோம். இது ரொம்பலாம் குக் ஆகுது வேண்டாம், சும்மா லைட்டாக ஆனால் போதும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இடிச்சும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி அடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் போட்டுட்டேன். இப்போ ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கிறதுக்கப்புறமா நான் ஒரு 3 டொமேட்டோ போல் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணால் போதும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் போட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நாங்கள் வாங்கின்னு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம். மஜ்பூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன முழு கோழி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கோழியில் வந்து நீங்கள் 8 கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெருசாக வாங்குறீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 கட் பண்ணியிருக்கோம், ஏன்னா எங்களுக்கு வந்து பெரிய கோழி கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழியை வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலாஸ் வச்சோம் இல்லையா, அது கூட நம்ம போட்டுட்டு இந்த கோழியை நல்லா வேக வச்சுக்கணும். இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு மசாலா அந்த தக்காளி எல்லாம் அந்த உள்ளே இருங்கிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணால் போதும். ஸோ அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகணும். ஸோ சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம இதில் விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நான் வந்து 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் லெமன், ட்ரைட் லெமன். இது இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இது உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்து நல்லா ட்ரையான லெமன், வீட்டில் இருக்கோ இல்லையா அந்த ட்ரையான லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு இந்த பிளாக் ட்ரை லெமன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ 2 எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு அமேசானில் எல்லாம் கூட கிடைக்கிது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போட்டுட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பாயில் பண்ண நம்ம விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு நம்ம குக் பண்ணிட்டோம் சிக்கனை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் இந்த பீஸ் மட்டும் எடுக்கணும், அதுலேருந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது நாங்கள் பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் நம்ம நல்லா ஊற வச்சிடணும். பாஸ்மதி ரைஸ் வந்து நாங்கள் நல்லா ஊற வச்சுட்ருக்கோம். ஸோ இது நான் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம். ஸோ வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அந்த சூப்பை வடிகட்டிட்டோம். ஸோ தண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன்.
அதில் போட்ட மசாலாஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இது வந்து இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகாது, இந்த ஸ்டாக் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண சத்தம் ரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நாங்கள் 3 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 20 members செய்கிறதுனால நாங்கள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா ஊற வச்சுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்தோம் இல்லையா, அந்த சிக்கன் ஸ்டாக் நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 1 glass பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 glass தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து 3 kgன்றதுனால நாங்கள் அளவாக எடுத்து நாங்கள் இதில் ஊற்றிருக்கோம். இது நல்லா பாயில் ஆகணும். இது நல்லா பாயில் ஆனது பார்த்திங்கன்னா மேகி க்யூப்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேகி க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ரைஸ்க்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாயில் ஆனது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி அதில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இது வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். ரொம்ப கலக்குது வேண்டாம். இது குக் ஆனதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் பாலில் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைனாக்கா நீங்கள் வந்து கலர் எல்லோ கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு, அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் தம்பில் விடணும் கொஞ்ச நேரம். பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம எல்லா சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கலக்கணும். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குது. ஸோ நம்மளோட ரைஸ் கூட நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாயில் ஆன சிக்கன் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா பாயிலாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பாயில் ஆனதும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வச்சு என்ன பண்ணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் மேக்னேட் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டாங்க, வெறும் பட்டரும் குங்குமப்பூ மட்டும் போட்டுட்டு ஓவனில் வச்சு நல்லா அதை கிரில் பண்ணி எடுத்துக்குவாங்க. பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைன்றதுனால நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு நல்லா குலுக்கிக்க போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவனில் வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா நீங்கள் தவாலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை மேக்னேட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் தவாலை ஃப்ரை பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா நம்மளோட வேக வச்ச சிக்கன் வந்து நான் நல்லா மசாலா போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஆல்ரெடி வெந்த சிக்கன் தான். நம்ம சும்மா ஒரு லைட் கிரில் கொடுக்கறதுக்கோசரம் நம்ம தவா வச்சுருக்கேன். ஸோ இந்த தவாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணுன்னா நீங்கள் பட்டரில் கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ சும்மா நம்ம லைட்டாக அது அந்த கிரில் மார்க் வர்றதுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஃப்ரை ஆனதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன போது இப்போ நான் ரோஸ்ட் ஆன சிக்கன் வந்து பேன்லேருந்து எடுத்துடுறேன். ஸோ நம்மளோட சிக்கன் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கினேன். ஸோ பருப்பு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ கேரட் ரெண்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, பூண்டும் மேகி க்யூப்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ அதை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சூப் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு.
ஸோ பாருங்களேன், இதில் எந்த கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. இந்த கேரட்டு பருப்பு அதுலேயே நல்ல கலர் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்குறோம், அதை நீங்கள் ஊற்றாதீங்க, அப்படியே எடுத்து வைங்க, நம்மளுக்கு சூப்புக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிச்சு, நான் வந்து இதை அரைச்சிக்க போகிறேன். நான் சூப்புக்கு நம்ம வேக வச்சது நம்ம அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிட்டுக்கிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ நல்லா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மிக்சிலேயே ஊற்றி என்னென்ன இருக்குதோ அதிலெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் எடுத்து இதுலேயே போட்டுட்டு இப்போ நான் இதில் ஊற்றிக்க போகிறேன். நல்லா எல்லா தண்ணியும் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேகி க்யூப்ஸு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம், இப்பயும் ஒன்று போட்டுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மேகி வச்சுருக்கேன் இல்லையா, இதோ கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா மேகி இல்லைனா சேமியா எதனா நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி மேகி போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பெப்பர் வந்து நல்லா இடிச்சு வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் நான் தண்ணி ஊற்றினேன் ஃபுல்ஃபுல்லாக. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல திக்னஸ் தரும். ஸோ பெப்பர் போட்டுட்டு உங்களுக்கு இந்த டைமில் சால்ட் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். இது கொதிச்சு முடிச்சோன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும் உங்களுக்கு சூப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னு விட்டுடலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மஜ்பூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ டக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி போல் நான் வெட்டி வச்சுக்கிறேன். தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகாய் அரைச்சி இதை நல்லா பியூரி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த தக்காளி காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பூண்டையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோமாக வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து அந்த பியூரி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அஞ்சு தக்காளி அரைச்சி ஊற்றணும். நான் இன்னும் ஒரு 15 தக்காளி கிட்டே அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு செய்கிறோம். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கிட்டே ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம், நல்லா கலப்பி நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலக்கிட்டு நான் வந்து மேகி க்யூப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணணும். மேகி க்யூப்ஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகணும். நம்மளோட டக்கூஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொச்சதும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதும் நம்ம வந்து இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது. பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கடலப்பருப்பு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பேனில் போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கின்னு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். நான் வந்து ஒரு சொம்பில் பாதி தண்ணி ஊற்றிக்கிறேன். பாதி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம்.
இது வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆயில். ஸோ கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இது வெந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பில் தண்ணியெல்லாம் வற்றிச்சு. ஸோ இதுதான் கரெக்டான நேரம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பருப்பு ரெடி. பூண்டு எடுத்திருக்கேன், இது பார்த்திங்கன்னா ஒரு 8 பல் பூண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதை அரைச்சிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு, லெமன்னு, ஆலிவ் ஆயில் இது மூணும் போட்டு அரைச்சிக்கணும். நான் சால்ட்டு போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன், ஹாஃப் லெமன் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக இது பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இது எதுக்குன்னுட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி அரைச்ச மாதிரி இது ரெட்டு. ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 8 பல் பூண்டு, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ லெமன் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இப்போது ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போட்டுட்டு இதை கூட நல்லா அந்த க்ரீன் கலர் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதோ நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சாலட்க்கு நான் வந்து குக்கும்பர், 2 பெரிய சைஸ் குக்கும்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு, 4 வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு குவான்டிட்டிக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ நீங்கள் அவ்வளோ பேருக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஃபைனாக நல்லா சாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சாலட் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களால் இன்னும் பொடிசாக முடிஞ்சுன்னா இன்னும் பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து குக்கும்பர் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட், ஸோ கேரட் கூட முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தக்காளி, ஸோ தக்காளி கூட அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம் கூட பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் கார்னு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ சும்மா டேஸ்ட்டுக்கு தான். இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணோன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரபிக் பிளாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ரைஸ். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா மஜ்பூஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரோஸ்ட், அப்புறம் க்ரீன் ஃபில்ஃபில், ரெட் ஃபில்ஃபில், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிடேபிள் சூப், அப்புறம் குக்கும்பர் சாலட், டக்கூஸ், லெபான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் டேஸ்ட்டும் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டேஸ்டிங் டைம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சூப் குடிக்க போகிறேன். சூப்பராக இருக்குது இந்த சூப்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டயட் கலர் கூட நீங்கள் குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரைஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டக்கூஸை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து சும்மா லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்ணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க.
ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது இந்த டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நினைக்காதீங்க, எல்லாமே கொஞ்ச நேரத்தை ஆகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க. பாய்.